வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒன் ஸ்டாப். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸலண்ட்டான ஆயுர்வேதிக் வெயிட் லாஸ் ட்ரிங்க், ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம பண்ணிடக்கூடிய இந்த ஒரு ஆயுர்வேதிக் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கோடைய ரெசிபியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் எந்த ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் சரி, இல்லைன்னா வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட ஆயுர்வேதிக் புக்ஸை படித்தாலுமே இந்த ட்ரிங்க் வந்து கட்டாயமாக அதில் இடம்பெற்றிருக்குங்க. அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ட்ரிங்க்கும் கூட, அதோடைய பெனிஃபிட்ஸும் வந்து ரொம்ப அலாதியானது அப்படின்னு சொல்லணும். இதை வந்து நம்ம உடல் எடையை குறைக்கிறதுலையும், உள்ள உறுப்புகள் இருக்கு இல்லையா, அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் மெயினாக, அதை வந்து கம்ப்ளீட்டாக சுத்தப்படுத்தி டீடாக்ஸ் பண்ணி சுத்தப்படுத்தி அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுலையும், நம்மளுடைய தொப்பையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு, சில ஸ்டபன் ஃபேட் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் ஆயுர்வேதத்தில் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயட் சார்ட்டோ எதுவோ நம்ம ஃபாலோ பண்ணாலுமே அதில் வந்து இந்த ட்ரிங்க் தான் ஃபஸ்ட்டு அதை சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அது என்ன ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காவை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிங்க். இதை வந்து காலையில் வெறும் வயத்தில் இதை குடிக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. கூட வந்து இப்போ அந்த ட்ரிங்கோட ரெசிபி இப்போ சொல்லிடுறேன். அது கூட வந்து ஒரு 5 ஊற வச்ச பாதாம், இது ரெண்டையும் தான் நீங்கள் காலையில் ஃபஸ்ட் திங்காக எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபன் சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு 1 to 2 hours கேப் விட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதோடைய பெனிஃபிட்ஸை வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சொரக்கா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு நீர் காய்கறி, அதில் நிறைய வந்து ஆல்மோஸ்ட் 95% கிட்ட வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது, அண்ட் நிறைய ஃபைபர் இருக்குது. இது போக வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது. அதோட இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை காலையில் இந்த ட்ரிங்க்கை நீங்கள் மார்னிங் குடிக்கிறதன் மூலமாக உங்களுடைய ஹேரோட ஹெல்த், ஹேரில் வந்து நல்ல ஒரு க்ளோ வர்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்கின்னு, நிறைய பேர் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடம்புல வந்து சூடு ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் தான் இந்த மாதிரி பிம்பிள்ஸ், பிரேக் அவுட்ஸ் எல்லாம் வரும். அது எல்லாத்துக்குமே வந்து இது உடம்பு வந்து நல்ல குளிர்ச்சி பண்ணக்கூடியது தான் இந்த சொரக்கா. அதனால வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பிம்பிள்ஸ் குறையிறத வந்து ஒரு ஃபியூ டேஸ்லேயே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய கோலின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுடைய பிரெயினோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து பிராணசக்தி, அதாவது உயிர் சக்தி வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் ஆயுர்வேதத்தில் இது ரொம்ப உயர்வாக சொல்லப்படுது. இது வந்து உங்களோட பிரெயின் அலர்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து டீனேஜர்ஸ், பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே இதை தாராளமாக குடிக்கலாம். முக்கியமாக வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்கை வந்து டெய்லியே ரெகுலராக சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக வந்து வெயிட் லாஸ்க்குன்னு பண்ணும்போது இது பெஸ்ட்டு எப்போ நம்ம சாப்பிட்றது நல்லது அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது தான். இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இதோட கூட ஊற வச்ச பாதாம் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மிச்சம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும், எனக்கு வந்து வெயிட் லாஸ் ரொம்ப நான் பர்டிகுலராக இல்லை, எனக்கு ஜென்ரலாக ஓவரால் என்னோட ஹெல்த்துக்கு, என்னோட ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின்னுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த டயத்தில் வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ வாங்க இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இந்த சுரக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு 1/2 சுரக்காய் அளவுக்கு எடுத்துகிட்டு நான் அதை இங்கே கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து ஒரு 200 ml வாட்டர் விட்டு அப்படியே நல்லா அரைச்சிடணும். நான் வந்து இதை வடிகட்ட போகிறது கிடையாது, ஏன்னா அதில் இருக்கிற ஃபைபர் சத்துக்கள் எல்லாமே போயிடும், அதனால் அது வேண்டவே வேண்டாம், அப்படியே நம்ம குடிக்கலாம். அதை ஒரு கிளாஸில் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகுத்தூளும், கொஞ்சமாக வந்து பிங்க் சால்ட், ஹிமாலயன் பிங்க் சால்ட் நான் போட்டு இதை கலந்துடுறேன். அவ்வளோதான் நம்மளுடைய எக்ஸலண்ட்டான ஆயுர்வேதிக் வெயிட் லாஸ் ட்ரிங்க் இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த சுரக்காய் ஜூஸ், இதை வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து முழுமையாக கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இதை ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே குடிங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி முறையிலேயே யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நம்மளுடைய இந்த தீபாவளி 7 days வெயிட் லாஸ் டயட் பிளான் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதாவது லூஸ் 7 kg in 7 days. ஆமாங்க, கண்டிப்பாக லூஸ் பண்ண முடியும். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயும் வந்து மத்தியானம் லஞ்சில் வந்து இந்த சுரக்காய் தான் மெயின் ஐட்டமாகவே நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு ப்ராக்டிக்கலாகவே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியதுன்றது நிறைய விதத்துலையும் ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கனாலே அந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப எக்ஸலண்டாக இந்த டயட் பிளான் வந்து ஒர்க் ஆகுது, 7 நாளில் வந்து எங்களுக்கு பயங்கரமாக வெயிட் லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வீடியோ பார்க்கலனா கண்டிப்பாக அதையும் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸுக்கும் உங்கள் தொப்பை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் மீ சுஜாதா.